வணக்கம், இது சோலைமலை இளவரசி அத்தியாயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல் அத்தியாயத்தில் நடந்த சம்பவம் 1942 நடந்ததாக கருதப்படுகிறது. 1942 தான் விடுதலை சம்பந்தமான புரட்சி அதிக அளவில் எழ ஆரம்பிச்சது. அப்படி அந்த புரட்சியை வந்து தலைமை தாங்கிறதுக்கு வடநாட்டிலேருந்து ஒரு தலைவர் வராரு. வந்து இங்கே ஒரு திறமையான ஆளை வந்து தேர்ந்தெடுத்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்புகிறாரு. அப்படி அவர் தேர்ந்தெடுத்த நபர் தான் வந்து இந்த கதையோட கதாநாயகன் குமாரலிங்கம். குமாரலிங்கத்துக்கு பாண்டிய நாடு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறதுனால அவரால் எந்த தடையும் இல்லாமல் அங்கே போய் பிரசங்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால குமாரலிங்கத்தை வந்து அனுப்புகிறாரு. அனுப்புறது மட்டும் இல்லை, சில பல காரியங்களை வந்து செய்ய சொல்கிறாரு. தண்டவாளத்தை பேர்க்கிறது, சிறைச்சாலையை திறந்து அங்கே இருக்க கைதிகளை விடுதலை பண்ணுறது, தந்தி கம்பிகளை அறுக்கிறது, இப்படியான செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அகிம்சைக்கு எதிராக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிற நம்ம குமாரலிங்கம் பாண்டிய நாட்டை வந்து அடையிறாரு. அங்கே இருக்க பாண்டிய நாட்டை வந்து அடையும் போது கூட்டத்தை கூடுறாரு. கூட்டத்தை கூடி அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மக்கள் எல்லாருமே வந்து ஒரு கூட்டமாக கூடி வந்தே மாத்திரம் அப்படியான முழக்கங்களை வந்து சொல்லியவாறு சிறைச்சாலையை திறந்து அங்கே இருக்க கைதிகளை வந்து விடுதலை பண்ண நினைக்கிறாங்க. அப்படி விடுதலை பண்ண நினைக்கும் போது தான் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் வந்து அதிகமாகுது. மோதல் அதிகமாகும் போது ரெண்டு காவல்துறையினர் வந்து உயிர் இழக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம குமாரலிங்கம் நம்மளை இப்போ வந்து கைது பண்ணிட்டாக்கா நம்மளால் சுதந்திரத்துக்கு எந்த ஒரு செயலும் நம்மளால் செய்ய முடியாது, நம்மளை சிறைச்சாலையில் வச்சு கொடுமை பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு தலைமறைவான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அப்படி முடிவெடுத்து வரும்போது தான் அந்த மொட்டைப்பாறை தென்படுது. முதல் அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்த மாதிரி அந்த தண்டவாளத்தை பேர்ப்பார், அந்த சம்பவம் வந்து நடைபெறுது இல்லையா. அதுக்கப்புறமா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவரோட மனசு உடலும் ரொம்ப தளர்ந்து போயிடும். அந்த சமயத்தில் தான் சோலைமலையில் இருக்கிற முருகன் கோவிலில் இருக்கிற அமர தீபம் விளக்கு அவருடைய கண்களுக்கு வந்து தென்படுது. அதை பார்த்தோடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இங்கே தான் நம்ம போய் இருக்கணும், இந்த இடம் தான் நமக்கு சேஃபான இடம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசில் ஒரு தைரியம் வருது. அந்த சோலைமலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. தொடரும்.